அப்பதான் நாலு பேருக்கு நான் தான் இந்த காலனிக்கு சொந்தக்காரன் தெரியும் அதை விட சுலபமான வழி ஒன்னு இருக்கு சார் சொல்லுங்க பல்லுகுச்சி சார் நம்ம காலனில இருக்கிற புளிய மரத்துல தூக்கு போட்டுட்டு தொக்குக்க சார் பாவம் வீட்டுக்காரர் தான் சொந்த காலனிலே தூக்கு போட்டு தொங்குறாருன்னு ஊரே பெருசா பேசுவாங்க வீட்டுக்காரரே ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா இந்த காலனில இருக்கிற ஒவ்வொரு போர்ஷனுக்கும் 200 ரூபாய் வாடகை வாங்குறீங்க அது அதிகங்கறீங்களா குறைக்க மாட்டேனே உங்களை யாரும் குறைக்க சொல்லல 200 ரூபாய் வாடகைன்னு வெளியில சொல்லிக்க எங்களுக்கு கேவலமா இருக்கு இந்த மாசத்துல இருந்து எங்க வாடகை 250 ரூபாய் ஆமா ஆமா இத வாங்கி தான் கழிக்க போறேன் சத்தியமா சொல்றேன் இந்த உலகத்துல நீங்க எல்லாம் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே சொல்லுங்க யானா வாடகைய கூட்டி கொடுத்தா என்ன அர்த்தம் சார் இந்த காலனில இருக்கிற ஒரே குறைய நான் சொல்றேன் சார் என்ன குறை வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க பாவாடை காலனில தங்கி இருக்கோம் சொன்னா கிண்டலா கேக்குறானோ சார் அதனால அதனால பேரை மாத்துங்க சார் முடியாது பாவாடங்கிறது எங்க குலதெய்வத்தோட பேர் அது மட்டும் இல்லாம என் பேரும் அதுதான் சின்ன வயசுல நான் காணாம போயிட்டேன் எங்க அப்பா பாவாடை காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 100 ரூபாய் இனாம் அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாரு அவ்வளவுதான் அடுத்த நாளே அவ வீட்டுல இருக்கிற பாவாடை தூக்கிட்டு வந்துட்டான் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன பேரை நான் மாத்த தயாரா இல்லை முடிச்சிட்டே மத்த விஷயத்தை பத்தி காலையில சொல்றேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பேசாம போயிட்டே இருக்கியா எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வாங்க ஏம்மா இவன் ஏன் பொண்டாட்டி அங்க வா இதே காரியத்தை அப்பா இங்க நாங்க பண்ணிருந்தா தாவி குதிச்சிருப்பீங்க அவங்க நடக்குமா அது முட்டிக்கு முட்டி பாத்திர மாட்டா உங்கள யாரு முட்டிய யாரு பாக்குறான் நான் பாத்துறேன் பாத்தீங்க பல்ல குச்சி வந்துட்டேன் சட்டைய வாங்கிக்கடா இனிமே அவர் போட மாட்டாரு போடா சட்டைய இதுல 30 ரூபாய் 10 பைசா இருக்கு பத்திரம் நீ பாத்துறா உன்ன பயில்மா வீட்டுக்காரர் சட்டையை கழட்டிட்டு போறாரு இன்னைக்கு கை முடியோ கால் முடியோ போவோம் உங்களுக்கு சேர்த்து தான் 3 கிளாஸ் வச்சிருக்கேன் வாங்க சார் பரவாயில்ல
வாங்க சார். ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லீங்க. என்ன சார் நீங்க? இந்த காலத்துல குழந்தைங்க பிறக்கும் போதே ரம்மு விலைய நிரோத்தலி தெரிஞ்சுக்கிட்டு தான் பிறக்குறாங்க. நீங்க என்னமோ பரவ குடிங்க. முதல் ரவுண்ட் உள்ள போயிடுச்சுனா எல்லாமே தெரியாது. முடியும் சார். என்ன தம்பி சத்தத்தையே காணும். இன்ன ஒரு கிளாஸ் ஊத்த பரவாயில்ல. வீட்டுக்காரு ரவிய பணம் புரட்டு புரட்டுறாரு. வீட்டுக்காரர் அவரை புரட்டாரா இல்ல ரவி வீட்டுக்காரர் புரட்டாரா தெரியலையா? ஆக மொத்தத்துல வீட்டுக்குள்ள புரட்டுறாங்க. வீட்டுக்காரர் தான் ஜெயிக்கிறாரு. பத்து ரூபாய் பந்தயம். பத்து ரூபாய் பந்தயம் ரவி தான் ஜெயிக்கிறாரு. இல்ல வீட்டுக்காரர் தான் ஜெயிக்கிறாரு. பத்து ரூபாய் பந்தயம் சும்மாறா. யார் அடி வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம். இவனை கீழே அதை தூக்கி போட்டு முதிக்கிறான். உன்னை எந்த பய கேவலமா பேசினானோ அதன் குடல உருவி மாலையா போட்டுக்கிறேன். சின்ன பசங்க உடுங்க சார். இது எங்க அம்மா மாதிரி பாலாடையில பாலை ஊத்தி கொடுத்த மாதிரி இந்த கிளாஸ்ல பிராந்தி ஊத்தி கொடுத்தாலே எங்க அம்மாவை யார கிண்டல் பண்றீங்க? வரண்டா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எது வேணா செய்யுங்க. Dear friends, நாளைக்கு transfer ஆகி இந்த ஊரை விட்டு நான் போறேன். அதுக்காக தான் வீட்டுக்காரக்கு இந்த பார்ட்டி கொடுத்தேன். நீங்க யார் வேணாலும் வரலாம். I have no objection. கிளாஸ் ரெடியா இருக்கு. Come on. மட்டும் சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல டீசெண்டா தான் இருக்கு. நான் இருக்கேன்ல சார். வாங்க 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 சார். இதான் உங்க போஷன். என்னப்பா இப்படி இருக்கு? வீடு புடிச்சிருக்கான் மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு காலையில நீங்க பெட்டி படுக்கையோட வர்றதுக்குள்ள வீட்டையே தலைகீழா மாத்திடுறேன். சரி சரி இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ். இது உனக்கு கமிஷன். போட்டு கொடுங்க சார். என்னது Hey, 36 champ of javelin. Yeah, chop, yeah, we are. என்ன தம்பி நீங்க வந்து தண்ணி அடிக்கிறீங்க? வீட்ல பொம்பளைங்க யாரும் இல்லையா? இது என்ன கேள்வி? தம்பி புது ஸ்கூட்டர் வச்சிருக்குது. மடிப்பு கலையாத பாலிஸ்டர் துணி போடுது. எல்லாத்துக்கிட்டும் சிரிச்சு கலகலப்பா பேசுது. இதுல இருந்தே தெரியலையா தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு? ஒரே காலனியில தாயா பிள்ளையா குடியிருக்கும். ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப பொண்டாட்டியாங்கப்பா? அவ செத்து போயிட்டா. ஆண்டவனே ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு சோதனையில இறங்க போறேன். அதுல நான் ஜெயிக்க நீதான் எனக்கு அருள் புரியணும்.
ஹலோ ஜூபிடர் ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து பேசுறேன் சார். ஹலோ ஆ ஆமா அந்த பில் அது நேத்து கேன்சல் சார். ஆமா அரைவா நாளைக்கு உங்களுக்கு வந்துரும். ஆமா வச்சிட்டமா ரைட். சமாளிக்கிறது மனசையும் எனக்கு இந்த கம்பெனில தான் வேலை இருக்கு. ஓ சாரி எனக்கு இந்த கம்பெனில தான் வேலை வேணும் சார். ஏன் அப்படி? உங்களை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க பொம்பளைங்கள நல்லா புரிஞ்சுப்பீங்களா? சோ எனக்கு இந்த கம்பெனில தான் சார் வேலை வேணும். ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஏன் சார்? உங்க பேச்சே எனக்கு சில். ஐயோ சோ நைஸ். அப்போ வேலை சார்? சிவராமனை வர சொல்லுப்பா. என்னதே சிவராமன் தான் பேசுறியா? நேரங்க வாயா சார். நான் ஒண்ணு கேக்கட்டா? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன இருக்கும் நீயே சொல்ல. என்ன ஒரு 20, 21, 22, 25 இருக்குமா? கரெக்ட் தானே? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உங்க ஹேர் ஸ்டைல் வச்சுதான். இது விஷயமா ஆபீஸ்ல அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. கூப்பிடல சார். வாங்க மிஸ்டர் சிவராமன், உங்களுக்கு அடுத்த மாசத்துல ரிட்டையர்மென்ட். ஆமா சார். அடுத்த மாசம் சம்பளத்தியா ரிட்டையர்மென்ட்டியா? இப்பவே கொடுத்துட்டா வீட்டுக்கு போய்டுவீங்கல? சந்தோஷமா வீட்டுக்கு போய்டுவா சார். சந்தோஷமா போங்க. குளுத்து ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். வரேன் சார். இவன் கணக்க தீத்தாச்சி, இனிமே நீ தான் கணக்கு பண்ணணும். என்ன சார்? நீ ஆபீஸ் கணக்கெல்லாம் பாக்கணும்னு சொல்ல வந்த. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியா? நன்றி இப்படி மொத்தமா சொல்லிடாதீங்க. அப்பப்பா அப்பப்பா தேவைப்படும் போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஏந்திரியா. நீங்களா? ஆபீஸ் நேரத்துல என்னைய தூக்கம்? அத கேக்க நீ யாருமா? இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் மேல் அதிகாரி, அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். எஸ் சார். நான் கொடுத்த பணத்தை எடு. இனிமே லஞ்சம் வாங்கினே மேனேஜர் கிட்ட சொல்லி சீட்டை காலி பண்ணிடு. பி கேர்ஃபுல். அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணா ரூம் எங்க? பக்கத்துல. நான் துளசி வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? இங்க இருக்கா? கொண்ட கணக்கு பாக்க. ஐ மீன் நீங்க வேலை செய்யற இந்த ஆபீஸ்ல அக்கவுண்ட் செக்ஷன்ல அப்பாயிண்ட் தொடர்ந்து நீ இங்கேயும் வருவேன் நான் நினைக்கவே இல்லை. நிழல் நிஜத்தை விட்டு எங்கேயும் போயிடாது, தொடர்ந்து தான் வரும். என் கால சுத்தின விஷப்பாம்பு அன்னைக்கே அடிச்சு போட்டுருக்கணும். பரிதாபப்பட்டு விட்டுட்டு வந்த பாரு, அதனால தான் மறுபடியும் என்னை தேடி வந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கால சுத்தி இருக்கிற விஷப்பாம்பு இல்லை, பரமசிவன் கழுத்துல இருக்கிற நல்ல பாம்பு. நான் உங்களை சுத்தி சுத்தி தான் வருவேன். வரேன்.
இந்தாங்க 50 ரூபாய் நீங்க வீடு பாத்து கொடுத்ததுக்கு வீட்டை நீங்க பார்க்க வேணாமா அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு வேணும் அவர் இருக்கிற இடமா அதுங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்க நானே ஒண்ணா இருந்தா வசதியா இருக்கும்ல வசதியா எதுக்கு அது அதங்க வந்து எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு வெச்சுக்கங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் பக்கத்துல இருந்தா அங்கேயே அவரை பார்த்து லீவ் லெட்டர் கொடுத்துறலாம்ல நல்ல ஐடியா தான் அப்ப வீடு ஏன் கமிஷன் இல்ல நாளைக்கு நீங்க அந்த வீட்ல பால் காச்சிடுங்க சொன்னா கேட்க மாட்டேங்கறே அவசரப்படுறியே யாருங்க இவங்க நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்திருக்காங்களே அவங்க தான் முதல்ல என் தம்பதாரத்து குடுங்க இந்த மரியாதை வீட்டுக்கு வாயம்மா இந்த நாளைக்கு வரேங்க எனக்கு ரெண்டு குடுங்க அதான் ஒண்ணும் இல்ல புதுசா வந்திருக்காங்களே வருவாங்க காலவரி காலவரி நம்ம வீட்டுக்கு புதுசா குடுங்க நீங்க அடிச்சுக்கோ கேள்விப்பட்டம்மா தனியா வந்திருக்காமே கவலைப்படாத இந்த ஏரியாவில் எவனாச்சும் உங்ககிட்ட வாழாட்டினானாக்கா கராத்த மாஸ்டர் கர்ணா விட்டு பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லு நாலு பேருக்கு நம்மளை பத்தி தெரியும் ஆமா நாலு பேருக்கு தான் தெரியும் அதை விட பியூட்டி பார் ப்ரொப்ரைட்டர் கேட்கணும் மீனாட்சி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லு 40 பேருக்கு தெரியும் மீனாட்சியா அவனும் புரூசிலி முறையெல்லாம் முறைக்கிறான் வந்துட்டு போயிடுவோம் கோபத்துல நம்ம வீட்டு செங்கல் எல்லாம் உடைக்கிற போறானுவோம் என்னை கண்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான் அவங்க கிடக்குறாங்க சுண்டக்கா பசங்க கராத்தே மாஸ்டர் பி ஏ பல்லு குச்சி தெரியும்னு சொல்லுங்க சாக்லேட் நீ இங்கேயும் வந்துட்டேன்னு எனக்கு தெரியும் சாக்லேட் ஏ பல்லுகுச்சி என்ன பாக்குற அந்த காலத்துல மகாராஜாக்கள்லாம் அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி பாடி கார்டை சாப்பிட சொல்லுவாங்க ஏன் தெரியுமா யாராவது சாப்பாட்டுல விஷம் கலந்துருப்பாங்களோங்கிற பயம் தான் மாவட்டான் சாரி மேடம் தீந்து போச்சு மேடம் என்னது 65 தீந்து போச்சா என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க போய் ஹோட்டல் எடுத்து மூடியா போட்டு நாங்க வாங்கி தரோம் அத நான் முடிவு பண்ண முடியாதம்மா முதலாளி தான் முடிவு பண்ணணும் உங்க முதலாளி எங்கயா சாப்பிட வீட்டுக்கு போயிட்டாரு புத்திசாலித்தனமான மனுஷன் ஹோட்டல பூட்டி விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு மீனாட்சி நான் அப்பவே சொன்னேன் உனக்கு வாய்க்கு ருசியா என்னென்ன ஐட்டம் வேணுமோ அத்தனையும் நான் செஞ்சு தர்றேனே கேட்டியா ஹோட்டலுக்கு போலாம்னு இங்க கோழி கறியும் காணும் கொத்து கறியும் காணும் ₹25 ஒரு மாசத்துக்கு வீட்டுக்குண்டான உப்பு புளி மிளகா கடுகு வச்சா தாயா
மண்ணெண்ணெய் தீந்து போச்சு, அப்பு ஈரவரக வாங்கி போட்டு போயிட்டான். அதான் புகையுது, கொஞ்சம் அழிச்சு வந்துடுறேன். அடுப்புல கடாய வச்சிட்டு குளிக்க போனே, அது புகையுது. வெறும் கடாய அடுப்புல வச்சீங்க? ஐயோ, கடாய காணுமே. இப்போ ஈ உருண்டையா இருக்கே, அதான் நீங்க அடுப்புல வைக்கும் போது கடாயா இருந்தது. முதல்ல அணுங்க. என்ன இல்ல அடுப்ப சூடா இருக்கும்போது அணைச்சுக்கலாம்னு பார்த்தேன். உங்க அப்பாவ சீக்கிரமா கல்யாணம் வச்சுக்க சொல்லு. என்னது? சமையல் பண்ண முடியலன்னு சொன்னமா? என்ன தகச்சு போயிட்டீங்க? ஓ, பொங்கல் பண்ண வேலையா? ஆமாமா. இன்னைக்கு என்ன சமையல்? அதாங்க தெரியல, இந்த அப்பு பையன் காசு கொடுக்காம வீட்டுல இருக்கிறத செஞ்சு சாப்பிட்டுக்கோனு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு சமைக்கவும் தெரியல, கையில காசும் இல்ல, வெளியில போய் சாப்பிடறதுக்கு. இந்தாங்க, நான் ஆபீஸுக்கு கொண்டுட்டு போறதுக்காக செஞ்ச சாப்பாடு. நான் கேன்டீன்ல சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சிஸ்டர், என்ன பாக்குறீங்க? சொந்த சிஸ்டர் கூட இந்த காலத்துல தன் சாப்பாட்டை கூட பிறந்தவங்க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க தனியா இருக்கிற எனக்கு நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி. இனிமே என்ன சிஸ்டராவே நினைச்சுக்க வரேன். அப்போ பயணக்குள்ள என்னடா பாக்குற? அந்த மொட்டை மாடியில ஒரு பாவாடை தாவணி தினம் வந்து ஸ்கிப்பிங் ஆடுதுடா. அது ஏன் ஆளு? ஆமா, ஊர்ல இருக்கிறதெல்லாம் இவர் ஆளு. அது மேல ஆடுறதே எனக்காக தான்டா. அது என்னடா வச்சா உனக்கு அண்ணி, என்னடா வச்சா உனக்கு அண்ணி. எனக்குதான் அண்ணி, எனக்குதான் அண்ணி, எனக்குதான் அண்ணி, எனக்குதான்டா. என்ன உன்ன பெருசா உன்ன சின்னதா இருக்கு பாருங்க. அது கை நடக்கும் போது பெருசா விழுந்துருது, ஸ்டடியா இருக்கும் போது சின்னதா விழுது. எந்த வேலை செஞ்சாலும் ஸ்டடியா செய்யணும். அங்க பாருங்க, ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை செய்துக்கிட்டு எவ்வளவு பொறுப்பா தன்னோட வேலையெல்லாம் தானே செய்துக்கிறாரு. கிளிப்பு கிளிப்பு மறந்துட்டனே. இங்க போய் துணியை கைப்பற்றுக்காரு. என்னங்க அங்க பாத்தீங்களா? துளசி கிருஷ்ணாவோட துணி எல்லாம் காய போடுறத. இப்படி ஒரு லவ்வா? இது லவ்ங்கறீங்க? என்ன சகோதர பாசமா? இங்க பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த இருமலையும் காதலையும் மறக்கவே முடியாது. என்ன வெளியில வந்துரு. என்னோட துணியை நீ எதுக்கு எடுத்து காய போட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நிழல் வந்துரும், அதான் அங்க வெயில காய போடலாமேன்னு. நான் மறுபடியும் துவைக்கணும்.
இப்படி ஒரு காதலா பாரு ஒரு நாளைக்கு அவன கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி மொட்டை மாடியில வந்து இப்படி மண்டிய போட்டுக்கிட்டு முளகா காய் போடல என் கால அறுத்துக்கிறேன் குளிர் ஜெர்ந்தா என்ன செய்யிருக்கு கல்யாணம் ஆயிச்சா இருக்கு கல்யாணம் நடந்து பொண்டாட்டி செத்து போனதா சொன்னாருங்க என்ன மருந்து கொடுக்கலாம் வைஃப் தான் பெஸ்ட் மருந்து வைஃபா என்ன சொல்றீங்க அவங்க தான் பக்கத்துல இருந்து அன்பா கவனிச்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க அதான் இல்லன்னா ஆயி போச்சே சரி நான் மருந்து எழுதி தரேன் 1 அவருக்கு ஒரு தடவை கொடுங்க ஆனா ராத்திரி இவர் பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்தாரு மதர சார் நீங்க இருங்க நான் குடும்பஸ்தன் நீ தனியா நீ படு நீ உட்காரு இல்ல சார் நீங்க தான் சார் இருக்கணும் ஏ இல்ல நீ யாரு ஐயோ Thank you.
பாதுகாப்பே எல்லாம் போச்சு. உங்கள் இதயத்தை வாடகைக்கு கேட்கும் துளசி என்ன நினைச்சிட்டு இருக்காவ? என் இதயம் ஹவுசிங் போர்டு வீடு நினைச்சிட்டாளா? வாடகைக்கு வாடகைக்கு என்ன தைரியம் தான் இதை எழுதுவாவ? இந்த லெட்டரை யார்கிட்ட காமிச்சு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ போலாம். கெட் அவுட். அப்படியே சொன்னாரே? ஆமாமா. இல்லன்னா நீ வளைஞ்சு கொடுத்ததுக்கு அவன் நிமிந்து நின்னுப்பா, நான் ஊர்ல தலை குனிஞ்சு போயிருக்கணும். அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அஞ்சாவதோட போதும்னு. பிஏ படிச்சவ எழுதிட்டா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே? என்னை அடி சொல்ற? ஆமா, 40 நாள் கோயில சுத்து வந்துக்கற மரத்துல கட்டு, கண்ணு திறந்து பார்த்தா எவன் வந்து முன்னாடி நிக்கிறானோ அதே மாதிரி மாப்பிள கடப்பாருன்னு சொன்னேன். சொன்னேன்ல, கண்ணு திறந்து பார்த்தா அந்த காட்டி கொடுத்தவரு தான் வந்து நின்னாரு. நான் என்ன பண்ணுறது? அவனை காட்டி கொடுத்தவன் மட்டும் சொல்லாதே. வேற எப்படி சொல்றது? என்னோட மாப்பிள்ளைன்னு சொல்லு. ஆமாமா, உங்க பொண்ணு இப்படி லட்டு எழுதிட்டா, நானும் அவளை விரும்புறேன். அதனால அவளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவளே இந்த லட்டு எனக்கு எழுதிட்டா. அதனால சீக்கிரமா என் கல்யாணத்தை செஞ்சு வைங்கன்னு அவ சொல்லிட்டு போறான். உன் உள்ள
உள்ளம் தப்பி ஓட கூடும் அதனாலே குளியலரை மீது கூரை போட்டதனாலே உனக்கு என்ன தெரியும் உன் பார்வை பட்டு மேனி வேகும் அதனாலே ஏன் கோயிலில் காணவில்லை வரம் கேட்டது கிடைத்ததம்மா என் தந்தையை சந்தித்ததே கல்யாணம் கட்டத்தான் கெட்டி மேளங்கொட்டத்தான் நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என் பக்கம் வந்தால் என்ன அதில் பாதி சொல்லும் போதே இந்த வெட்கம் வந்தால் என்ன நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என் பக்கம் வந்தால் என்ன அதில் பாதி சொல்லும் போதே இந்த வெட்கம் வந்தால் என்ன நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என் பக்கம் வந்தால் என்ன அதில் பாதி சொல்லும் போதே இந்த பக்கம் வந்தால் படிக்க உருவான காவியம் பகல் நேரம் பார்த்து படித்தாலே பாவமோ இருட்டில் படிக்க உருவான காவியம் பகல் நேரம் பார்த்து படித்தாலே பாவமோ அடிக்கடி விரல் படுகின்ற வேளை அது என்ன சுகம் மயக்குது ஆளை உனக்காகத்தானே இந்த பூமாலை மலர் கொண்ட பாவை போர்வை நெடுங்கால ஏக்கம் எல்லாம் அதற்காகத்தான் நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என் பக்கம் அதில் பாதி சொல்லும் போதே இந்த பக்கம் வந்தால் என்ன இதயம் இரண்டும் இணைகின்ற சொந்தமே இறந்தாலும் கூட இரவாத பந்தமே இதயம் இரண்டும் இணைகின்ற சொந்தமே இறந்தாலும் கூட இரவாத பந்தமே ஒரு வழி கண்டு உலகிடும் போது தனி வழி இந்த பிறவியேது பிரிந்தாலும் கோஜம் தாங்காது நோஜம் நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என் பக்கம் வந்தால் என்ன அதில் பாதி சொல்லும் போது இந்த வெட்கம் வந்தால் என்ன மணி 9:30 ஆச்சு 10 மணிக்கு ஆபீஸ் போறோம் இத வந்துட்டங்க காபியாவது குடு டிபன் மத்தியான ஆபீஸ்க்கு அனுப்பி அங்க சாப்பிட்டுக்கறேன் சட்னி அரைச்சிட்டியா இது அரைச்சிட்டமா சட்னியை கிரைண்டர்ல போட்டு அரைச்சா உனக்கு பிடிக்காது அவர்கிட்ட யார் பாட்டு வாங்குறது நான் தானே உனக்கு எதை போச்சு அப்ப கொண்டாந்து முதல்ல வச்சிருவா ஐயோ வந்துட்டங்க ஐயோ சீக்கிரம் குடு சீக்கிரம் குடு இத எடுத்து போட்டா நான் போறேன் ராத்திரி சீக்கிரமா தூங்கினா தானே காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு நீ என்ன தூங்க விட்டா தான் நான் தூங்குறதுக்கு இதெல்லாம் லுக் வேறயா சீக்கிரம் கொண்டா கொண்டு வர இருங்க ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு சீக்கிரம் ஷர்ட் கொண்டா ஒயிட் ஷர்ட் துளசி ஷர்ட் ரெடி பண்ணு துளசி இது வந்துட்டங்க ஆனா எனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் தான கொடுத்திருக்கா டைம் ஆச்சு ஐயோ வாட்ச் வேற கட்டணும்
இது வர வர இந்த அட்ரஸ் போ எங்க ஷூ ஷூ இந்த இத கொண்டு குடுக்குறே ஷூ எங்க வர இருங்க நேரா மறுபடியும் அதே பார்வை பார்க்கறேன் आईने का ऑफिस फोन मरता इंदा ओ सॉरी काफी है टीया और कोंडा எந்த நேரத்துல என்ன சாப்பிடணும் தெரியாது இந்த கமூர் அங்க வை டை எங்க டை எங்க வச்சேன் டைமா எப்ப பார்த்தால என்ன பத்தி தப்பா நினைக்கிற நீ இத பார் சரியாவே வாஷ் பண்ணல ஆடுது பட்டன் கொஞ்சம் இருங்க வந்து நேட்டா तुलसी என்ன ஆச்சு அடிச்சிட்டா கார் காரன் அப்ப ஆபீஸ் சேருங்க சேருங்க யாரது துளசி ஓ இது வந்துட்டங்க வாங்க என்னது ஈவினிங் கோட்டா ஓவர் இந்தாங்க என்னது உங்க அப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதி போஸ்ட் பண்ணிட்டாரா இல்ல லெட்டர் இல்ல ஆர்டர் ஆர்டரா நான் மிஸ் ஆயிருக்கும்போது இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போறேன். நான் மிஸ்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டர் வந்திருக்கு. அட இது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சே. இந்த கம்பெனி ஸ்வீப்பருக்கு 500 ரூபாய் சம்பளம். ஜெனா வேலைக்கு தான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். அப்ப சம்பளம் 1000 ரூபாய் இருக்கும். குவார்ட்டர்ஸ்ல கொடுப்பாங்க. நீ எத்தனை குழந்தை பெத்திட்டாலும் அப்ஜெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது குழந்தைகளுக்கு பால் பவுடர் செய்யற கம்பெனியாச்சே. அப்ப இந்த வேலைக்கு போக வேண்டாம். நீங்க ரெண்டே கிழிச்சிட்டீங்க. உனக்கு பிடிக்கலனா நாலா கிழிச்சிடுறேன். ना उड़ी जन्म कंडिको अनेमो जन्म அந்த பையன் உனக்கு இருந்திருந்தா இந்த ஆர்டர நீயே கிழிச்சு போட்டுட்டு இது வந்தது என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாமே ஆ தப்புங்க புருஷன் கிட்ட பொண்டாட்டி எதுமே ஒளிக்க கூடாது மறைக்க கூடாது அப்படி செஞ்சா வாழ்க்கை அழிஞ்சு போய்டும் என் துளசி படம் எப்படி இருந்தது நல்லா இருக்கு இங்க ஏறு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தறேன் ஹலோ ஹலோ என் வீட்டுக்கு வர हेलो இங்கயா ஏறு நான் போய் வண்டி எடுத்தா எங்க இப்படி அவர் கூட சினிமா கண்ட சீக்கிரமா ஏறு எங்க உன் வீட்டுக்காரர் இது இது இப்ப வந்து வர வந்து கே எங்க இங்க ஒரு புள்ள நின்னுட்டு இருந்தா பாத்தீங்களா ம் எங்க வீட்டுக்கார கூட போயிருக்கு உங்க வீட்டுக்காரரா எதுக்கு வரட்டும் வந்து கேட்டு சொல்றேன் இதுக்கு தான் உன்ன சினிமா கூட்டி போறோம்ங்கிறது சினிமாக்கு போயிட்டு வந்தாலே உனக்கு தனிய மூட் தான் இப்போ எந்த லாட்ஜ் கிட்டக்கு போறேன் லாட்ஜா இறங்கு இறங்கு நீ ஐயோ துளசி துளசி துளசியா யார் துளசி ஏன் பொண்டாட்டிமா நீ அவளை வரையிட்டுக்கு வந்தியா அடிச்சனா தெரியுமா யார் நீ அப்ப என்ன சினிமா கட்டிக்கு வந்த ஆள் நீ இல்லையா ஐயோ என் பேர் கிருஷ்ணா ஆனா ராம மாதிரி ஏகபத்னி வரத துளசி ஐயோ அப்ப என்ன சினிமா கட்டிக்கு வந்த ஆள் டாக்டர் தான் இருப்பா பாடி பாண்டா வாங்குன அம்மா தாயே என்ன சகோதரனா நினைச்சுக்க வரும்போது வந்த பாரு அந்த மாதிரி வராத வண்டில ஏறு ஏறு சீக்கிரம் ஏறு ஓடாத 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 பொண்டாட்டினா உனக்கு அவ்வளவு பயமா ஏய் கையிரு கையிரு
நான் சொல்றது கேள் துளசி, சத்தியமா சொல்றேன். என் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு மூஞ்ச கூட நான் பாக்கல. ஏறுன்னு ஏறிட்டா. நீ இந்த மாதிரி மௌனமா வரது எனக்கு. வண்டி நிறுத்துங்க. ஏன் இறங்கிட்ட? அவ உட்கார்ந்த சீட்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வந்ததே தப்பு. முதல்ல சீட்டை கவர மாத்துங்க. அது வரைக்கும் இந்த வண்டியில ஏற மாட்டேன். நாளைக்கு வேணும்னா வண்டியை சர்வீஸ் பண்ணிடுறேன். தெரியாம தப்பு நடந்துச்சுன்றால மன்னிச்சிட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் நம்ப தயாரேன். துளசி! கோபம் ஏனோ கண்ணே உம் துணை வந்தா நல்லவோ கோபம் ஏனோ கண்ணே உம் துணை வந்தா நல்லவோ அங்கே எந்தன் தவறல்ல ஆயினும் உனக்கேன் கோபமோ கோபம் ஏனோ கண்ணே உம் துணை வந்தா நல்லவோ என்ன பண்ணு தெரியுமா? நேரா ஆபீஸ்க்கு போனா ஒரு பேப்பர் எடுத்து டைப்ரைட்டிங் மிஷின்ல வச்சேன்.
துபாயில இருந்து 5 வருஷ காண்டாக்ட்ல என்ன கூப்பிடுறான் அடிச்சேன் டூப்பு டூப்பு தான் ஆனா டைப் பண்ணனும் オリジナル ஆயிடுதே அத எடுத்துட்டு போய் என் வைஃப் கிட்ட கொடுத்தனா அத அவ படிச்சாளா அவ்வளவுதான் நீங்க என்ன விட்டுட்டு போகாதீங்கன்னு அணைச்சா அந்த அணைப்பு 2 வருஷம் இன்னும் விடலடா துபாய்க்கு பிளேன்ல போறீங்களா கப்பல்ல போறீங்களான்னு கேட்டா என்ன போய் சொல்லலாம் சேஃபா பஸ்லயே போறேன்னு சொல்லிரலாம்பா துளசி என்னங்க என்ன ஒண்ணு கேட்காதம்மா என்னங்க என்ன நடந்துது எதை சொல்றது எதை சொல்லாம இருக்குறதுனே எனக்கு புரியல துளசி ஆபீஸ்ல ஏதாவது ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல நான் சொல்ல போறத கேட்டு நீ வேதனைப்படாத ஐயோ இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க துளசி அந்த ஆண்டவன் நம்மளை இவ்வளவு சீக்கிரம் பிரிச்சிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்றீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இத பிரிச்சு பார் சொல்றேன் இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு ஒரு கவர் வந்துச்சு அதுவும் ஏன் பேருக்கு அதுல உடனடியா துபாய்க்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு எதுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் சம்பளம் இதோட 10 மடங்கு அதிகம் அதாவது 10000 ரூபாய் ஆனா 5 வருஷம் அங்கேயே இருக்கணுமாமே சொந்த ஊரு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் பிரிஞ்சு அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்றான்னு எழுதிட்டாங்க என்ன பண்றதுனே புரியல இதுக்கு இவ்வளவு வருத்தப்பட்டீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க சமாச்சாரம் ஆமா எப்ப யூடியூப்ல ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க எப்போ துபாய் துபாய் கடல் கடந்து போகணுமா துபாய் இருக்கட்டுங்க தினம் நீங்க கூவ நதியை தாண்டிட்டு போல நதி சின்னது கடல் பெருசு அவ்வளவுதானே அப்படின்னா என்ன போயிட்டு வராங்கறியா 5 வருஷமா 5 நாள் வரை ஓடிடும் 10000 ரூபாய் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா வரும்போது எனக்கு வயசாயிடுமே துளசி முன் மண்ணில ரெண்டு நேரம் விழ போது அவ்வளவுதானே அதுக்கு ஏதாவது மருந்து தடைக்கலாம் அப்ப நீ நிஜமாவே போங்கறியா டேக் இட் ஈஸி நவ ஹஸ்பண்ட் மா கொஞ்சம் இறக்கம் காட்டுமா மனசு வச்சு சொல்லுமா மனசு வச்சே இல்ல உனக்கு உங்களுக்கு இருக்கா யாரோ 10000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னானே அது வந்து என்கிட்ட சொல்றீங்க போங்க போங்க நீங்க துளசி போங்க நீங்க துபாய்க்கு போங்க நீங்க ஒரு பக்கம் துபாய்க்கு போங்க நான் எங்கேயும் போறேன் துளசி நான் சொல்றத கேளு இறிய முகத்துல முழிச்சாதீங்க உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க துபாய்க்கு போங்க துளசி போங்க நான் சும்மா தமாஷ் சொன்னேன் துளசி எவ்வளவு தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேரா சொல்வீங்க துளசி துளசி நான் சும்மா தமாஷ் சொன்னமா இல்ல நீங்க நிஜமாவே துபாய்க்கு போறீங்க ஐயோ சத்தியமா இல்ல அந்த தீபக் படுபாவை இப்படி எல்லாம் சொன்னா உங்க வீட்ல கவனிப்பு பிரமாதமா இருக்கும்னு சொன்னான் அதனால தான் இப்படி எல்லாம் போய் சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது துளசி ஏன் துளசி சிரிக்கிற என்ன ஏமாத்து பாத்தீங்களே நீங்க ஏமாந்துட்டீங்க அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு முன்னமே தெரியுமா என்னங்க நீங்க சின்ன பசங்கள கேட்டா கூட சொல்வாங்க கவர் பிரிக்காம உள்ள இருக்கிற விஷயத்தை சொன்ன முதல்ல நீங்கதான் என்னங்க என்னங்க துபாய் இல்ல துபாய் அங்கல நீங்களே போகவே முடியாது அங்க நல்ல உழைப்பாளிங்க கொஞ்சம் புத்திசாலிங்க அவங்களதான் வச்சுக்குவாங்க தெரியுமா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஆபீஸ்ல அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்ன என்னடா ஒண்ணு விசேஷம் இல்லையான்னு நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்கடா ஒரே டைம்ல ரெண்டு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிருக்கேன் ஐயோ சி நாளைக்கு பர்த்டே கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பர்த்டே ஞாபகம்ல காலையில இருந்து இதே சொல்லிட்டு இருக்கேன் நான் மறந்துடுவேனா நான் என்ன பண்ணனும் முதல்ல ஆபீஸ்க்கு லீவ் போடுறா லீவா சரி எடுத்துலாமே லீவ் எடுத்துலாமே நிறைய புரோகிராம் இருக்கு காலையில புரோகிராம் பத்தி பேசிட்டு இருக்கேமா இப்ப நமக்கு நைட்ல ஒரு புரோகிராமுக்கு மறந்துட்டியா many many happy returns of the day tulasi thank you office ku phone panni leave pottingla varappa mudalali appo iniki leave podu poradilla raathri na ketappa sari nu sonninga raathri la solla vendida or avasarathukku avasarathukku kelladringla ungala nambi na ethana programs fix pannirken idha paar tulasi mudinja varaikkum pagala program la niye mudichika veediya saayangala vechikala kaalam kattala indha look kudukada காபி குடு கொண்டு வர இறங்க காபி கொண்டு வர ஹேப்பி बर्थडे துளசி நான் தான் ஆண்டனி பேசுறேன் இஸ் இட் டு ஆண்டனி எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்புறமா பேசுறேன்
அவனுக்கும் இவளுக்கும் தான் ச்ச அவன் கிறிஸ்டியன் அதனால தான் இவ சர்ச்சுக்கு போயிருக்கா துளசி உண்மையிலேயே எனக்கு துரோகம் பண்றாளா இத நேரடியாவே அவகிட்ட கேட்டுட்ட கேட்டா என்ன சொல்லுவா தாலி மேல சத்தியம் பண்ணுவா மேலே கண்ணீர் வடிப்பா அவளை கையும் களவும் பிடிக்கணும் புத்தகத்தையே படிச்சுட்டு இருந்தா எப்படி ஏதாவது பேசுங்களே எதை பத்தி பேசுறது பாமாயில் பத்து நாளா கிடைக்கலையா அதை பத்தி பேசுவோமா இந்த பெட்ரூம்ங்க எனக்கு மறந்தே போச்சு என்ன புத்தகம் அது ஒரு அருமையான கதை காதல் ஆரம்பிச்ச கதை துரோகத்துல முடிய போகுது யார் யாருக்கு துரோகம் பண்றாங்க உயிரே வச்சிருக்கான் புருஷன் துரோகம் பண்ண நினைக்கிறா பொண்டாட்டி சி அசிங்கம் இத போய் படிச்சிட்டு பழக்கானீங்க இப்போதைக்கு இல்ல இனிமே அணைக்கிறது அசிங்கம் புரியல உனக்கா உனக்கா புரியல நான் ஒண்ணும் ஞானி இல்லைங்க உங்க பொண்டாட்டி அதுதான் இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு கண்ட கண்ட புஸ்தகங்களை படிக்க வேண்டியது கண்டாவியா பேச வேண்டியது மை ஸ்வீட் ஹார்ட் துளசி நாளைக்கு உன் மன வாழ்க்கை முடிய போகிறது நேற்று முடிவு செய்தபடி நாம் இருவரும் காதலில் பறக்கப் போகிறோம் உனக்காக நான் நாளை காலை சரியாக 11 மணிக்கு காதலர் பூங்காவில் காத்திருப்பேன் என்னை ஏமாற்றாமல் உன் கணவனை ஏமாற்றி விட்டுவா இப்படிக்கு இன்று வரை உன் காதலன் நாளை முதல் உன் கணவன் இசட்ஓ
எங்க போயிட்டு வர? மாதா கோயிலுக்கு. மதம் மாறிட்டியா? இல்ல. அப்போ மனசு மாறிட்டியா? கண்ட கண்ட புத்தகங்களை படிக்க வேண்டியது, கண்டாவியா பேச வேண்டியது. இதுவரைக்கும் நான் அவருக்கு தெரியாம எந்த காரியமும் செஞ்சதில்லை. அவருக்கு தெரியாம நான் பார்க்க போறது காரணமே அந்த செட்டு ஆண்டனிய கையும் கடவும புடிச்சு அவர் காலில் விழ வச்சு நான் நல்லவ கடம்பு இல்லாதவன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சு நான் நல்லவங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். என்ன பண்ற? புது துணியில பெட்டியில அடக்கி வைக்கிறேன். எதுக்கு? பழசும் புதுசும் தனித்தனியா பிரிக்கிறது நல்லது இல்லையா? நடக்கலாம் ஆபீஸ்க்கு போனா எவனோடய ஓடி போனோட ஒரு புருஷன் எதுக்கடி அழற? எதுக்கு அழற? உன் விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அழறியா இல்ல அவனோட ஓடி போக முடியலன்னு அழறியா? அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலி கட்டின பாரு, எனக்கு சரியான தண்டனை கிடைச்சு போச்சு. கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் உன் புருஷனா வாழ்ந்ததுக்காக எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா? நான் உன்னை முறையோட விவாகரத்து பண்ற வரைக்கும் அவனோட ஓடி போகாம இருக்கியா? அப்படி நீ மீறி போனீனா நான் தற்கொலை பண்ணிக்கிற தவிர வேற வழியும் இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியாதுக்க, எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது. நம்பங்க இந்த லெட்டர் அவன் யாரு? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. என்ன நம்பங்க, என்ன நம்பங்க? இந்த லெட்டர் தாண்டி கோர்ட்ல உன்னைய என்னையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரே சாட்சி. சந்தேகத்துக்கு மறந்தே இல்லம்மா. ஓம் புருஷன் ஓமேல பட்ட சந்தேகத்தை சொல்லல, நாங்கெல்லாம் ஓமேல பட்ட சந்தேகத்தை சொல்றேன். துளசி, மன்னிச்சிடுன்னு உங்ககிட்ட கேட்டா அது ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுக்கு மேல பெரிய வார்த்தை எனக்கு தெரியலம்மா. கவலைப்படாதம்மா, நாங்க இருக்கோம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் எங்களுக்கு முதல் வேலை. ஒரு பொண்ணு விதவியா கூட இருக்கலாம், ஆனா வாழ வெட்டியா மட்டும் இருக்க கூடாது. பொண்ணு வாழ வைக்கிறதாம்மா இன்னும் எங்க வேலை. இதை நாங்க வெறும் வார்த்தைக்காக சொல்லலம்மா. உன்னை எங்க மகளா ஏத்துக்கிட்டமே அந்த உரிமையில சொல்றோம். ராத்திரி எல்லாம் காய்ச்சல் இருந்தது, இப்ப வந்து பணியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உடம்பு சுடுதா? பொண்டாட்டிங்கிற உரிமையில பேசுறியா? அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அதை மறந்து போயிட்டா கூட அடுத்தவங்க எனக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தானே
நம்ம கதை நீ எல்லார்கிட்டயும் சொன்னேன். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எல்லாம் நல்ல மனம், பரிதாபப்பட்டாங்க. படி தாண்டறவளோட கதை படிக்கிறவங்க பரிதாபமாத்தா இருக்கும். சூழ்நிலையால கெட்டு போன பெண்களுக்கு கூட வாழ் கொடுக்கணும்னு வந்து சொல்லிருக்காரு. நான் உங்களை காந்தியா இருக்க சொல்லல. ஒரு புருஷனா இருந்து தான் மனைவி இந்த தப்பு செஞ்சிருப்பாளா மாட்டாளான்னு கொஞ்சம் கூட சிந்திக்காம விட்டுட்டீங்களே. அந்த கட்டத்தை நான் தாண்டி வந்துட்டேன். கடைசியா ஒன்னு சொல்றேன். என் மனசை மாத்தணும்ங்கிறதுக்காக நீ ஆபீஸ்க்குள்ள வரலாம், இந்த காலனிக்குள்ள வரலாம், இங்க இருக்கிறவங்க மனசுல தான் இடம் பிடிக்கலாம். ஆனா என் மனசுக்குள்ள நீ நுழையவே முடியாது. நான் உங்களை சுத்தி சுத்தி வரது காரணம் உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இல்ல, உங்க கண்ணு முன்னாடியே இருந்து நான் நல்லவங்கிறது நிரூபிக்கிறதுக்காக. அது உன்னால முடியாது. நீ கெட்டு போனவதாங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சு என்கிட்ட இருந்து நிரந்தரமா உன்னை பிரிச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் நல்லவங்கிறது உங்களுக்கு நிரூபிச்சுட்டு நீங்களே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடத்தி காட்டுறேன். அப்போ நீங்களே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. செஸ் ஆட்டத்துலயும் புலி வேட்டையிலயும் பார்வையும் மனசும் எப்பவும் ஒரே இடத்துல இருக்கணும். அப்ப என் மனசு ஆட்டத்துல இல்லைன்னு சொல்றீங்களா? உனக்கே புரிஞ்சா சரிதான். நீங்க செஸ் ஆட்டத்துல மட்டும் இல்ல சைக்காலஜிலயும் எக்ஸ்பர்ட் தான். என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து லவ் மேட்டர் தான். அப்படியா? சொல்லு. ஜாலி மூட அதிகமாக மொட்டை மாலை ரெண்டு பேரும் செட்டப் பண்ணி வச்சிருக்கடா, வந்து பாரு. என்ன சார் வரும்போதே கோபமா வருங்க? என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். என் வீட்டுல சவு நான் தான், துணிக்க வைக்கிற கல்லு நான் தான், அடைய எல்லாமே நான் தான். நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா, நான் தான் தினந்தோறும் பாக்குறேன்னு. பெண்ண அதுக்கு இளைஞ்சது. அதாவதுங்க நான் வெளியில போயிட்டு வர்றேன், நீ சமைச்சு வையின்னு சொல்லிட்டு போனாங்க. உங்ககிட்ட மறைப்பான கெஞ்சினாங்க, வந்து பாக்குறேன். அவன் மட்டும் சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை கூட கழுவாம அப்படியே போட்டாளுங்க. இங்க பாத்திரத்து கூட வேணாம் கழுவணும், நியாயம் வேணாங்களா? எனக்கு வந்த கோபத்துக்கு ஒரே அடி அடிச்சிட்டீங்களா? அடிக்கலாம்னு பாத்தங்க, அவ அடிய வாங்க முடியாதுன்னு விட்டுட்டேன். தாதா கூட என்ன சாப்பிடலையா? அதாவது என்னங்க, நாலு பிஸ்கட்டை தின்னு விட்டு அது பாட்டை போய் தூங்கிடும். வயசான காலத்துல என்னால முடியுமாங்களா? ராத்திரி நேரத்துல ஹோட்டல போய் சாப்பிட்டா பவத்துக்கு ஆக மாட்டேங்குது. சரி இதை சாப்பிடுங்க. உங்களுக்காக வச்சிருக்கீங்க போல இருக்கு. பப்பு கொண்டாந்து கொடுத்துட்டு போனா, ஆனா எனக்கு இன்னைக்கு பிரெட் சாப்பிடுற மூடே இல்ல. நான் உள்ள போய் உப்புமா செய்துக்கிறேன். செய்யுங்க செய்யுங்க. என்னைய நிறைய ஊத்தி வடச்சட்டி நிறைய அள்ளி போட்டு கருக விட்டுருங்க. இல்ல புரிஞ்சு
வேகம் தாக்கும் அடி விளக்கு வச்சாலே சூடா கொதிச்சு கிடக்கு அக்னி அவளுக்கு தண்டனை கொடுத்துச்சு.
இதெல்லாம் ஊ வேலை தானா? பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னா கூட அவர் வரமாட்டாருன்னு சொன்னேன். அவங்க தான் கேட்கல. பொண்டாட்டி செத்து போயிட்டா வருஷா வருஷம் திவசம் கொடுக்கலாம். அதை பாக்குறவங்க பரிதாபப்படுவாங்க. அதே பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா என்ன பார்த்து காரி தாண்டி துப்புவாங்க. நீங்கெல்லாம் துளசியோட ஆளுன்னு அந்த கிருஷ்ணா பேருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கிருஷ்ணா கூட சேர்ந்து நான் அதை ஆள் மாதிரி நடிக்க போறேன். நடிக்க போறியா? ஆமா, துளசியை விட்டு அவன் நிரந்தரமா பிரியறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அதுக்கு முதற்கட்டமா இன்னைக்கு காலை வீடு பார்த்து குடி போயிட்டான். நான் தான் குடி வச்சுட்டு வரேன். காலனி காலி பண்ணிட்டானா? விவாகரத்து ஆன உடனே திரும்பி நம்ம காலனிக்கே வந்துருவான். அது வரைக்கும் அவனை வெளியே விட்டு வைக்க கூடாது. அந்த பையன் மறுபடியும் காலனிக்கே வரணும். அதான் கரெக்ட். இதுதான் அந்த பையனோட விலாசம். இத துளசிட்ட கொடுத்து அங்க அனுப்பிவிங்க. மற்றத நான் பாத்துக்கிறேன். நீங்க பண்ணதான் கரெக்டான ஐடியா. இனிமே அந்த துளசி மூஞ்சில நீங்க முழிக்கவே கூடாது. அதுக்கு தானே மாஸ்டர் பணம் போனாலும் பரவாயில்லன்னு தனியா இந்த ரூம் எடுத்து வச்சிருக்கேன். மாஸ்டர், இந்த காலனிலேயே நீங்க ஒருத்தராது என் பக்கமா இல்ல. நான் உங்க பக்கத்துல இருக்கிறதுனால என்னென்ன பலன் நடக்க போதுங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. எனக்கு இல்லையா காஃபி? இந்த இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதானே எனக்கு எப்படி தெரியும்? என்ன மாஸ்டர் எனக்கு எப்படி தெரியும்? அக்க பக்கத்துல இருக்கிற அந்த சொன்னாங்க. என்னங்க நம்ம கல்யாண போட்டோ அங்க வச்சா நல்லா இருக்கும்ல? துளசி, ஓ அவர் இருக்காருன்னு பாக்குறீங்களா? இல்ல, அவருக்கு என்ன கோபம்? ஏன் கோபமா? அந்த காலனில நாலு பேருக்கு மத்தியில என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் குடும்பம் நடத்த வெக்கமா இருந்தது. அதனாலதான் இங்க தனியே ரூம் எடுத்துட்டு என் கூட குடும்பம் நடத்த இங்க வந்திருக்காரு. இந்த நேரத்துல போய் நீங்க நந்தி மாதிரி இருந்தா அவருக்கு கோபம் வருமா வராதா? என்னங்க என்ன தம்பி கதையே மாறுது? கதையா? வாழ்க்கையே மாத்தினவளாச்சே. இந்த பாரு, சட்டப்படி அவர் ஒன்ன விவாகரத்து பண்ண போறாரு. அந்த கட்டம் வரும்போது நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் என்ன பார்த்து அவர் பயந்துட்டு ஓடி வரணும்? அப்படின்னா உனக்கு பயந்துதான் காலையில இருந்து இங்க வந்திருக்காங்கறியா? சந்தேகமே இல்ல. உண்மையிலேயே தப்பு நான் செஞ்சிருந்தா அது நாலு பேர் மதியில நிரூபிச்சுட்டு என்னெல்லாம் இங்க வரட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன மரியாதையா பேசு. பாத்தீங்களா மாஸ்டர், குற்றம் கோபம் மாறுது. தப்பே செய்யாதவ மேல பழி போட்டுட்டுமேனு பயந்துதான் இங்க ஓடி வந்திருக்காரு. நான் அடி ஓடி வந்தேன். நானா? உங்களையதான் தம்பி. நாம்பெல்லாம் ஆம்பளைங்க, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா நின்னு ஜெயிக்கணும். அத சொல்லுங்க. சட்டப்படி என்ன பிரியற வரைக்கும் என்ன விட்டுட்டு ஓடக்கூடாது. நான் அடி உனக்கு பயந்து ஓடுறேன். மாஸ்டர், நீ ஒண்ணும் பேசாத. மூட்டையை கட்டு, காலனிக்கு போய் ரெண்டு ஒன்னு பாத்துருவான். தேங்க்யூ மாஸ்டர். இந்த காலத்துல நல்லது நேரடியா சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்படி சொன்னாதான் புரியுது. நீ புறப்படுமா, அவனை நான் எப்படியா கூட்டு வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபைல ராங் கோட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, என்ன செய்யலாம்? வச்சுட்டு போங்க, திருத்தி கொடுக்குறேன். ஓ, நீங்க பண்ண தப்பாச்சே, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்னோட தப்புலாம் ஃபைல்ல தான் இருக்கும், மத்தவங்க மாதிரி லைஃப்ல இருக்க. மணி அஞ்சாச்சு, நீங்க போகலாம். நீங்க வீட்டுக்கு போல? ஓ, உங்களுக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா? வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறீங்க? வரேன் சார். என்ன மீனா, தலையில பூவெல்லாம் பலமா இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, சும்மா. என்னது? ஐயோ, பரவாயில்ல, ரொம்ப வெக்கப்படாத. வணக்கம் சார். வணக்கம். பாடு உள்ள இங்க கிருஷ்ணான ஒருத்தர் இருக்காராம். இல்ல, எவன்டா அவன்? வெளியே வாடா. என்னம்மா அது? என்ன இங்க சத்தம்? இந்த பாவி தாரா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது. என்னம்மா சொல்ற? நீ சொன்னாங்க சரக்காய் குப்பில்லைன்னு. நீங்களாம் பெரிய ஆபீசருங்க, பெருத்தர பண்ண கைய பிடிச்சிருக்கிற காய உங்களுக்கு எல்லாம் ஆபீஸ்ல ரூம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏமா, உன் கையவா பிடிச்சிருத்தாரு? என் கைய பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லையே, யாரா கல்யாணம் ஆனவ? காளிக்கு கல்யாணம் ஆகி குடியும் குடுத்தரமா இருக்க வேண்டிய பொண்ணோட குடிய கெடுத்துட்டியா? போதும் நிறுத்துமா, என்ன பேசுறோங்கறத தெரிஞ்சு பேசு. தெரிஞ்சுதாயா பேசுறேன்? அஞ்சு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வர வேண்டிய ஆள் தனியா நீ? அது என்னையா ஓவர் டைம்? எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்காரியோட விளையாடுறதுக்கு தான் உனக்கு ஓவர் டைம் தராங்களா? நானும் அடி உங்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ண இப்படி அழ வச்சுட்டிய ஐயா? எங்க பொண்ணு பூ வாங்கி கொடுக்க எங்களுக்கு தெரியாது? ரெண்டு ரூபாய கொடுத்து பூ வாங்கி வச்சுட்டு வான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாதவா நடிக்கிறிய ஐயா? ஏய், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, கஞ்சி காய்ச்சி கொடுக்க பணம் இல்ல, ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்கன்னு கேக்கல? ரெண்டு ரூபாய் கொடுத்து பூ வாங்கி வச்சுட்டு எல்லாரும் ஆபீஸ் விட்டு போன அப்புறம் என் ரூமுக்கு வான்னு நீங்க சொல்லல? ராஸ்கல், இருக்கியா?
என் வீட்டுக்காரருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவர் யார் தெரியும் இல்ல? புளியந்தோப்பு பூங்காவனம். தெரிஞ்சது உன பீஸ் பீஸா கிழிச்சிருவார். போது நிறுத்துமா, அவர்தான் இந்த பண்ணல ஒத்துக்கிறார்ல, இப்ப நீ சும்மா மிரட்டிட்டு இருக்க. நீ யாரடியம்மா சிவாரத்துக்கு வர்ற? நான் ஒரு பொண்டாட்டி. அடப்பாவி வருஷா, மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டிய வச்சுட்டு உனக்கு ஏயா இந்த வேலை? ஏய் பொம்பளை ஆச்சேன் பாக்குறேன், அளவுக்கு மீறி பேசுன. என்னையா பண்ணுவ? மரியாதையா என் பொண்ணுக்கு வாழ்வு கொடு, இல்ல பூங்காவரக்கார பொண்டாட்டி கொலகாரியா மாறிடுவா. நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருப்பேன் நீங்க நம்புறீங்களா? மாஸ்டர் நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்க. சாட்சியும் சந்தர்ப்பமும் உனக்கு எதிராக இருக்க போது நான் என்ன பண்ண முடியும்? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? சாட்சியும் சந்தர்ப்பமும் நல்லவங்களை கூட குற்றவாளி ஆக்கிடுவாங்க. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுத்தா எப்படி இருக்குங்கறத நீங்க ஒரு நிமிஷமாவது உணரணும் தான் இந்த நாடகத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். நாலு பேருக்கு முன்னாடி நீ என் மானத்தை வாங்குற முடிவுக்கு வந்தப்புறம் அடுத்த கட்டம் விவாகரத்து தாண்டி. அப்போ உம்ம வைஃப் கிட்ட இருந்து உங்களுக்கு டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ் வேணும் கேக்குறது காரணம் உம்ம வைஃப் மேல, அதாவது அவ நடத்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ராம சீதை மேல சந்தேகப்பட்டு சீதைய நெருப்புல குதிக்க சொன்னான், அவளும் குதிச்சா, சந்தேகம் தீர்ந்து போச்சு. ஆனா இப்போ உங்க வைஃப நெருப்புல குதி சொல்ல முடியுமோ? போலீஸ்காரா காத்து இருப்பாங்க, லபக்குன்னு குடிச்சு மர்டர் கேஸ உள்ள வச்சிருவான். அதுக்கு நான் தான் ஆஜராகணும். வந்து நீர் என்ன சொல்ல வரீர்னு எனக்கு புரியறது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விவாகரத்து வாங்கி கொடுத்துருங்கிறேன். அதுதானே பாருங்க, இத மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா ரொம்ப அசிங்கண்ணே. கோர்ட்ல கூண்ட்ல உம்ம ஒய்ஃப நிக்க வச்சு, ஏம்மா உனக்கு ஒத்தந்தான் கள்ளக்காதனா இல்ல ஏட்டு பேரா அப்படின்னு நானே கேட்க முடியா இருக்கும். அப்படி நான் கேட்டேன்னா எதிர்கட்சி வக்கீல் சும்மா இருப்பானோ? உம்ம கூண்ட்ல இருக்க வச்சு, ஏய்யா உம்ம பொஞ்சாதிய திருப்தி பண்ற அளவுக்கு உனக்கு ஆண்மை இருக்கா அப்படின்பா. இதெல்லாம் தேவையா? நீ நாளை மறுநாள் வாரும், நான் ஒரு லெட்டர் டைப் பண்ணி தரேன். நான் சூக்கா பேசி உம் ஒய்ஃபு கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. டைவர்ஸ் நான் வாங்கி தந்துடுறேன். சரி, உம்ம டைவர்ஸ் கேஸுக்கு எப்ப நீ போறீர்? இன்னும் வரமாட்டேனே. ஏங்கண்ண, நீங்க அவன் அடிக்கிற அடியில அவன் கை முறிஞ்சாலும் பரவாயில்ல, கால் முறிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் பொண்டாட்டி கால விழணும். சாயங்காலம் நான் அவன் கூட பீச்சுக்கு வரணும். அவன் தான் கிருஷ்ணா, நல்லா போட்டு உதச்சி கட்டுங்க. ஓகே மாஸ்டர். நீ அவன் காலை பாத்துக்க, நான் கைய பாத்துக்கிறேன். மாஸ்டர் எனக்கு நல்லது செய்யணும் முடியாது. என்னடா இது, கிணறு வெட்ட டிராகலா கிளம்புன மாதிரி. சாயங்காலம் பீச்சு போய் பசங்களை சமாதானப்படுத்தணும். இல்லைதா கிருஷ்ணா நினைச்சு எவனையாவது போட்டு மொத்து 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 வாடுக்கும். என்ன மாஸ்டர், தனியா பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கீங்க? ஐயோ முதல்ல புறப்படுப்பா, முதல்ல இடத்து காலி பண்ணி. என்ன விஷயம் மாஸ்டர்? துளசிக்கு நல்லது பண்றதுக்காக கிருஷ்ணா போய் அடிக்கிறதுக்காக ஆளை சுத்தி வந்து வாசம் சொல்லி. சரி, முதல்ல நீ தான் கிருஷ்ணா நினைச்சு அடிச்சு அடிச்சு முதல்ல நீ புறப்படு. புறப்படு. ஐயோ மெதுவா மெதுவா, எங்க அம்மா செய்யற கொள்கட்ட கூட இவ்வளவு பெருசா இருக்காதுடா. ஆமா, யார உன இந்த புரட்டு போட்டிருக்கிறான்? மாஸ்டர் கிட்ட கராத்தே கத்துக்கிறேன்னு சொல்லண்டா. ஐயோ இந்த கத்து கத்து விட்டானே. உனக்கு எதுக்குடா தண்ணா கராத்தே கிராத்தே எல்லாம்? எல்லாம் ராதாவுக்கு புருஷனா வரத்தா? நான் அது ராதாவுக்கு புருஷனா வர்றதுக்கா? இருமா இரு. துளசி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. யாருக்கிட்ட இருந்து லெட்டர்? எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து. இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப ஆசை, சீக்கிரம் ஒரு பேர குழந்தைய பார்க்கணும். வர கார்த்திகை தீபம் அன்னைக்கு விரதம் இருக்க சொல்றாங்க. நீ உங்க வீட்டுக்காரும் தெரிஞ்ச விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது. பெத்த கடனை தீர்த்துக்கிட்டோம். அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லல. துளசி, கார்த்திகை தீபத்துக்கு நீ நிச்சயம் விரதம் இருக்கணுமா? முருக சூரபத்மனையே அழிச்சு எல்லாருக்கும் வாழ்வு கொடுத்தவன், கண்டிப்பா உன் புருஷ மனசை மாத்தி உனக்கு வாழ்வு கொடுப்பாமா. அவருக்காக விரதம் இல்லை,
நெருப்பு மூட்டி அதில் குதிக்க சொன்னாலும் நான் தயாரா இருக்கேன். I am not in mood. வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இதே மூட்ல தான் இருப்பேன் போல இருக்கு.
நீங்க போயுங்க வேலைய பாருங்க போங்க இனிமேலாவது நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும் இந்த லெட்டரை படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டினா நீயும் நானும் சுமூகமான முறையில பிரிஞ்சு போயிடலாம் அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ரொம்ப இரக்கம் உள்ளவன் எனக்கு நல்லா தெரியும் என்ன நீங்க நல்லாவே புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க கிருஷ்ண உங்களை வேற இடத்த பண்ணிட்டே கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் எதுக்கு எதுக்குன்னா நான் என் பொண்டாட்டி வேற இடத்த பண்ணிட்டேன் பேச்சலர் நீ உன் புருஷன் இடத்த பண்ணிட்டு மிஸ் ஆயிட்டா நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன அப்படி பாக்குறீங்க நீ எனக்கு வேலை கொடுத்த வாங்குற ஒரே ஒரு காரணத்தினால பாக்குறேன் இல்ல என் பேர் சொல்லி கூப்பிட கூட உனக்கு தகுதி இல்ல ஒவ்வொருத்தனையும் விவாகரத்து பண்ணிட்டு ஒவ்வொருத்தனோட ஓடி போற நான் இல்லடானா எனக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய தகுதி இல்ல சாரி என்ன மாதிரி கௌரவமானவங்க வேலை செய்ய தகுதி இந்த கம்பெனிக்கு இல்ல என் ராஜினாமா லெட்டர் நாளைக்கு போஸ்ட்ல வரும் எவ எவனுக்கு டைவர்ஸ் பண்ணுவான்னு காத்துட்டு இருக்கானுங்க பாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தூக்கி வச்சு ஷூட் பண்ணணும் உனக்கு வேலை போயிடுச்சேன்னு நீ கவலைப்படாதம்மா நாங்க இருக்கோம் வேலை போயிடுச்சுங்கிறதுக்காக நான் கவலைப்படல என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு பயமா இருக்கு கிருஷ்ணாவுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் தீரணும்னா உன் வாழ்க்கையில விளையாடின இசெட் ஓ ஆண்டனின்னு சொல்றியே அவனை கண்டுபிடிக்கணும் அவனை கண்டுபிடிக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் பண்ண முடியல அவ யாருன்னு தெரியுமா அவ யாரு அவ யாருன்னு எனக்கு தெரியாதம்மா வெறும் பெயரை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல ஆளை எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் ஹலோ ஹாய் மீட் மிஸ்ஸஸ் மீனாட்சி என்னோட நேபர் நான் உன்னை இங்க மீட் பண்ண நினைக்கவே இல்லை என்னோட மேரேஜ் இன்விடேஷன் எப்படி நாளைக்கு நாளைக்கா அவசர கல்யாணம் கல்யாணம் அவசரமா நடக்கலாம் ஆனா வாழ்க்கை அமைதியா நடக்கணும் வரேன் அவசியம் வந்துருங்க நீங்களும் வந்துருங்க நீ என்ன ராதா சொல்ற ஆமா அங்கிள் நான் ஜீவாங்கிறவரை லவ் பண்றேன் அப்படியா நான் ஊட்டில படிக்கும்போது
எங்க ரெண்டு பேருக்கும் நவ ஏற்பட்டது. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஐயோ, எங்க அப்பா கிட்ட சொல்ல பயமா இருக்கு. நீங்க தான் ஜீவாவை எப்படியா சந்திச்சு பேசி எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நான் இன்னைக்கு அவரை எங்க சந்திக்கிறது? அவரோட ஃப்ரெண்ட் ஆண்டனி கல்யாணத்துக்கு வரதா இன்னைக்கு லெட்டர் போட்டுருக்காரு. ஆண்டனியா? ஆமா அங்கிள், அவரோட ஃப்ரெண்ட் இசட் ஓ ஆண்டனி கல்யாணத்துக்கு இன்னைக்கு வரதா லெட்டர் போட்டுருக்காரு. அந்த இசட் ஓ ஆண்டனி கல்யாணம் எங்கன்னு சொன்ன? இங்க சட்டு ஆண்டனி என்ன? எஸ், நான் தான். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. மிஸ்டர் ஆண்டனி, என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஒரு பாவ காரியத்தை செஞ்சுட்டு வாழ்க்கை பாதையில கால் எடுத்து வச்சீங்கன்னா கத்தரை உங்களை மன்னிக்க மாட்டார். மேடம், நீங்க யாரையோ நினைச்சு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தானே ஜெட்டு ஆண்டனி? நான் தான். என் புருஷனுக்கு போன் பண்ணி என்னை பத்தி தப்பா பேசினது நீங்க தானே? சந்தோஷத்தோட வேற எதுவுமே சந்திக்காத எங்க வாழ்க்கையில சந்தேகத்தை கலப்பினது நீ தானே? எனக்கு லெட்டர் எழுதி பார்க்குக்கு வர சொல்லி என் புருஷன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சது நீ தானே? சொல்லு. ஜெட்டு ஆண்டனிங்கிறது என் பேரு, அவ்வளவுதான். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே, அதுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இத பாருங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது கூட கிடையாது. அதுக்காக தான் கேக்குறேன், பாக்காத ஒருத்தியோட வாழ்க்கைய எதுக்கா பாழாக்கணும்? வீணா கல்யாணத்துல கலாட்டா பண்ணாதீங்க, தயவு செய்து வெளியே போங்க. போறேன், போறேன். இந்த பைபிள நீ உண்மையா நம்புறவனா இருந்தா என் வாழ்க்கையில விளையாடல என்ன? இது மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் போயிடுறேன். புனிதமானது பைபிள், அது மேல போய் சத்தியம் பண்ணி அதோட புனிதத்தை நீங்க கெடுத்துறாதீங்க. அவளை தெரியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனா என்ன உனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நெத்தி நிறைய உபதி வச்சுக்கிட்டு காட்டூர் கணபதினு என்கிட்ட ஜோசி சொல்லல? எல்லா ரேகையும் பொருந்தி இருக்கு, ஆனா மிஸ்ஸஸ் ரேகை மட்டும் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லல? சொல்லல. யாரா நீ? யாரா நீ? கணபதிங்கிறது உண்மையா இல்ல ஆண்டனிங்கிறது உண்மையா? சாரி சார், உங்களுக்கு ஜோசியம் பார்க்க சொன்னது என் ஃப்ரெண்ட் ரவி. யாரா அந்த ரவி? எங்க இருக்காம? என்ன ராஜு, இப்ப எப்படி? இப்ப நல்லா ஓட்டுறீங்க சார். சாவி எங்க? இங்க இருக்குடா. உன் பேர் தானே ரவி? அது எங்க அப்பா வச்ச பேரு, அவனை போய் கேளுடா. குடா சாவிய. இசட் ஓ ஆண்டனிங்கிற பேர்ல என் வாழ்க்கையில விளையாடின நீ தானே? சொல்றா? சொல்லலன்னா? சொல்ல வெப்ப. சொல்லுடா. மாட்டேன். சொல்ல மாட்டேன். Thank you.
நான் சீக்கிரமா வந்து வெயிட் பண்ணிட்டேன் பாபா பிச்சர் டைம் ஆச்சு அன்னைக்கு மாதிரி இருட்டல கிழவன் பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கணும் உங்களையும் பிரியாவையும் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன் நைட் பூரா திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன முடிவு பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உண்மையா ப்ராமிஸ் பாவம் பிரியா காலையில ஒண்ணு சாப்பிடல தெரியுமா இதை கேட்டா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா வாங்க போல புலசி ஒரு நிமிஷம் உன்னால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும் என்ன சொல்லுங்க பிரியாவுக்காக நான் எதுவுமே செய்ய தயாரா இருக்கேன் அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன் அவளை காலையில போய் பாத்துக்கலாம் நடுவுல ராத்திரின்னு ஒண்ணு இருக்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் உன்னை டேஸ்ட் பண்ணணும் ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு ஏசுநாதர் சொல்லியிருக்காரு அதை நான் பொம்பளைங்க விஷயத்துல மட்டும் ஃபாலோ பண்றேன் இன்னொரு கண்ண ரெடியா இருக்கு அதுல நீ என்ன குட்டாலும் வாங்கிக்க தயாரா இருக்கு புளிச்சு போன வார்த்தை புதுசா ஏதாவது சொல்ல இத பாரு அவளை என் மனசுக்கு பிடிச்சிருந்தா நீ சொல்லாமலே அவ கழுத்துல தாலி கட்டிருப்ப அவ வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம அவ உன் மனசுக்கு வேற பிடிக்கணுமா நிச்சயமா ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு இப்ப சொல்லு நாளைக்கே உன் கழுத்துல தாலி கட்ட நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து முறையோட பொண்ணு கேட்டா உண்மையிலேயே நீ ஆம்பளையா இருந்தா வீட்டுக்கு வந்து கேட்டு பாருடா கேட்க தாண்டி போறேன் உங்க அப்பனுக்கு குடுக்கத்தான் போறான் தேங்க்யூ பிரியாக்கா இந்த லெட்டர் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க அன்புள்ள துளசிக்கு காதலுங்கிற பேர்ல அப்பா அம்மாவுக்கு தெரியாம என்ன மாதிரி தப்பு பண்ற பெண்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும் ரவியோட துரோகம் என்னை வாழ விடல நீ இந்த லெட்டரை படிக்கும் போது நான் உயிரோட இருக்க தேடி போகல
துவண்டு கொடுத்தா கர்ப்பாரா ஏற்க கொடுத்த தண்டனைக்கு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? பிரியாவை பெத்தவங்களே சும்மா இருக்கும்போது துளசி இவ யார் என்ன காட்டி கொடுக்கறதுக்கு? நிமிஷத்துக்கு நிமிஷம் உலக சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த என்ன, ஆறு மாசம் நாலு சுகத்துக்குள்ள அலைய விட்டுட்டான். இத கூட என்னால மன்னிக்க முடியும். ஆனா தன் சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க ஆசைப்பட்ட என் சித்தப்பா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு என்ன அநாதையா ரோட்ல அலைய விட்டாரு. அதுக்கு காரணம் யாரு? இந்த துளசி. இந்த துளசி பணத்தால பெண்களை வேலை பேசினா என்ன? அந்த பணத்துக்கிட்ட இருந்த பிரிச்ச துளசி இன்னைக்கு ஒருத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறதா? பாவமாச்சே, அவங்களை பிரிக்கலன்னா பாவமாச்சே. அந்த பாவத்தை நான் செய்யலாமா? கூடாது. அதனாலதான் துளசி அவ புருஷங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டேன். சாதாரண தண்ணியில போட்டு கோயில்ல கொடுத்தா அது தீர்த்தம். அதே துளசிய சாக்கடைக்கு போட்டுட்டா அது தெய்வம் கூட தூக்கி எறிஞ்சிடுமே. அவ தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவ புருஷன் அவளை தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணினேன். அதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்தேன். அவளோட பிறந்த நாளை தேர்ந்தெடுத்தேன். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுற டெலிபோன் இந்த புனிதமான காரியத்துக்கு எனக்கு பயன்பட்டது. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவளை புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டேன். ஒவ்வொரு வீட்டோட அந்தரங்கங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேலைக்காரங்க தானே. அவங்க பாவம் ஏழைங்க, பணத்தை பார்த்தா பலவீனம் ஆயிடுவாங்க. அந்த பலவீனம் தான் எனக்கு பலமாச்சு. நன்றி சொல்லத்தான் இந்த பாவ காரியத்துக்கு அவன் பேரையே நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு. நீங்க ரெண்டு பேரும் பிரியற அந்த காட்சியை என்னால நேரா பார்க்க முடியல. ஆனா மறைஞ்சிருந்து ரசிச்ச சிரிச்ச என்னோடு ஏன் மௌனம் எழுது ஒரே
உன்னை ஒன்றும் தெரியவில்லையே பொய்யில்லை.